ஹாய் குட்டிஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பார்க்க போகிறோம் நமது சுற்றுப்புறம் இது வந்து முதலாம் வகுப்பு சூழ்நிலையில் புக்கில் இருக்குது மூன்றாவது பருவத்தில் இந்த பாடத்தில் வந்து உங்களுக்கு என்ன தெரியணுன்னா அண்டை அயலார் அண்டை அயலார்னால் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வெவ்வேறு வாழிடங்கள்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வாழ்வாங்க அது பாதுகாப்பு வழிமுறை நம்ம நினச்சி போகிறோம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பூஞ்சோலை இது வந்து ஒரு கிராமம் இங்கே வந்து சீனு நினைக்கானா சீனுங்க இங்கே பையன் அனுச்சி தான் அங்கே அவங்க அம்மா அப்பாவோட இருக்கான் அவன் என்ன பண்ணுதோ அவங்க வீட்டு மாடியில் நின்று அவங்க வீட் ஊரை சுற்றி பார்க்கான் ஊரில் என்னெல்லாம் இருக்குது கடைகள் இந்த வாட்டர் டேங்க் இருக்கா இந்த வா ஏரோப்ளேன் மேலே போயிட்டுருக்கா பறவைகள் போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஆட்கள் போயிட்டுருக்காங்க மரம் அதெல்லாம் நிற்கி எல்லாம் இருக்குது சரியான மரத்தை பக்கம் போகலாமா இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் நின்று பார்க்கணும் என்னென்ன இருக்குது உங்கள் ஊரில் பார்க்கலாமா அடுத்து நம்ம சுற்றியுள்ள நம்ம வீட்டை சுற்றியுள்ள இடம் தான் என்னது சுற்றுப்புறம் அடுத்து அங்கே உள்ள மக்கள் பக்கத்து வீட்டு மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ம மரங்களும் விலங்குகளும் உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்குது இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க இது என்னது அப்படின்னா சைக்கிளு இது காய்கறிகள் இது ட்ரெஸ்ஸு இது வந்து பணம் இந்த பணம் சம்மந்தமாக அங்கே என்னெல்லாம் இருக்குது குடிக்கலாமா இந்த சைக்கிள் சம்மந்தமாக அங்கே என்னெல்லாம் இருக்குது குறிக்கலாமா காய்கறி சம்மந்தமாக ட்ரெஸ் சம்மந்தமாக குறிக்கலாமா இதில் பணம்னா இது வந்து ஏடிஎம் மிஷின் இது வந்து பேங்க்கு இது சைக்கிள் கடை இந்த மாதிரி சைக்கிள் அடிக்கூச்சர் இடம் இது வந்து காய்கறிகள் இது வந்து தையல் தையல் கடை இது வந்து ஜவுளி கடை சரியா இது வந்து ட்ரெஸ் இருக்கும் அடுத்து ராம் வந்து எங்கே இருக்கான்னா கிராமத்தில் இருக்கான் அடுத்த ராம் வந்து கிராமத்தில் இருக்கான் அவன் வீடு வந்து இது இவனா ராம் அவன் வீடு என்ன இருக்குன்னா ஒரு கிராமத்துல இருக்க அங்கே வந்து மாடுகள் கோழிகள் எல்லாமே என்ன செஞ்சுருக்கான் அவன் வச்சுருக்கான் மாடு கட்டுறதுக்கு இடம்லாம் வச்சுருக்கான் இது வந்து ரம்யா வீடு அவள் வீடு எங்கே இருக்குன்னா கிராமத்தில் இருக்குது இவளுக்கு பின்புறம் தோட்டம் இருக்குது அடுத்து ரேகா வீடு எங்கே இருக்குன்னா நகரத்தில் இருக்க நகரம்னா பெரிய ஊர் அங்கே வந்து என்ன இருக்காது தோட்டம் இருக்காது ஆடு மாடு கோழி என்ன இருக்காது ஆனால் அவளுக்கு செல்லப்பிராணி வளர்க்க ரொம்ப பிடிக்கும் வீட்டில் மட்டும் நாயை என்ன செஞ்சுருப்பா வச்சுப்பான் ராகவ வந்து மலைப்பாங்க இடத்துல வசிக்கான் அங்கே வந்து என்ன இருக்குன்னா பூக்கள் நிறையா என்ன செஞ்சிருக்கோம் பூச்செடிகள் இருக்கும் அடுத்து ரகு வந்து ஆற்றங்கிற ஓரத்தில் அவன் என்ன செஞ்சுருக்கான் வாழுங்க அவன் வீட்டை சுற்றி என்ன இருக்குது ப பல மரங்கள் தென்னை மரங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கு ஆறு தண்ணி அனுசி போய்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் உங்கள் பேர் இந்த இடத்துல உங்கள் பேர் உங்கள் கதவு நம்பர் பேர் ஊர் பேர் எழுதலாமா இந்த படத்தை பாருங்கள் இது வந்து கிராமம் கிராமத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா பஸ்லாம் ரொம்ப நினச்சி அது போகாது சைக்கிளு பைக்கு தான் இருக்கும் வேறு பெரிய வண்டிகள் அங்கே நினச்சே போயாது இங்கேருந்து கிணறு இருக்குது கிடைத்த ஆள்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க இங்கே வந்து கடைகள் சின்ன சின்ன கடைகள் இருக்குது ஸ்கூல் இருக்குது ஒரு சின்ன ஸ்கூலு அப்புறம் அங்கே தண்ணி குளம் அந்த மாதிரி கிடக்கு மாடு இந்த மாதிரி ஒரு பஸ் மட்டும் என்ன செய்யும் மாதிரி போயிட்ருக்கோம் இது வந்து சின்ன ஊர் சின்ன கிராமம் அடுத்து பார்க்க போகிறது வந்து நகரம் பெரிய ஊர் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா மாடி கட்டடமாக இருக்கும் பெரிய ஸ்கூலு அதுமாதிரி இது ட்ரெயின் போகிற இடம் ஏரோப்ளைனு இந்த பஸ்ஸு காருன்னு நிறையா நிச்சயம் போய்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்டார் சொல்லியிருக்கு ரெண்டு ஊர்லேயுமே இருக்கக்கூடியது இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும் இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்டார் பண்ணணும் இதில் இப்போ ரெண்டு இங்கேயும் இருக்குது இங்கே இருக்கிறது என்னன்னா நமக்கு ஸ்கூலு நீங்கள் ஸ்கூலில் ஒரு எண்ணிச்சு போடலாம் ஸ்டார் போட்டுக்கலாம் அடுத்து வந்து பைக்கு பைக் இங்கேயும் இருக்குது நமக்கு அங்கேயும் அழிச்சிது இருக்குது அடுத்து வேறு என்ன அப்படி இருக்குன்னா அடுத்து கடையை வச்சுக்கலாம் சின்ன கடை வந்து இருக்கும் இங்கே இருக்க அடுத்த நகரத்தில் இருக்கக்கூடியது மட்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கலாம் இந்த தொடர் வண்டி இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் அடுக்குமாடி கெடுறதுக்கு ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் அடுத்து விமானம் அந்த இந்த இதை நீங்கள் எந்த செஞ்சுக்கலாம் அதெல்லாம் பெட்ரோல் பல்க் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் இப்போ இந்த கோட்டை நீங்கள் இணைக்கணும் வலது இடது முன் பின் அப்படின்றது இது இதுக்கு பார்த்து நீங்கள் என்ன சொல்லி பார்க்கலாம் அடுத்து நீங்கள் ஸ்கூலில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா பள்ளியில் எப்படி இருக்கணும்னா பென்சில் தீர்வும் போது என்ன செய்யணும் கையில் பிளேடு பயன்படுத்தக்கூடாது இந்த பென்சிலே கு இந்த கற்று வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் சீவிக்கலாம் அடுத்து நாற்காலி மேச மேலே ஏறி குச்சி அனுப்பிச்சிக்கூடாது விளையாடக்கூடாது இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இந்த முடியை பிடிச்சி அந்த மாதிரி தீங்கு அணிச்சுக்கூடாது செய்யக்கூடாது அடுத்து வந்து என்னென்னா பஸ்ஸில் வந்து போகும்போது உங்கள் கையை வெளியே அணிச்சுக்கூடாது நீட்டுக்கான அந்த மாதிரி எனைச்சக்கூடாது நீட்டக்கூடாது இந்த மாதிரி வரிசை முறையெல்லாம் நம்ம என்ன பஸ்ஸில் ஏறும் சரியா அடுத்து வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் வந்து கத்தி கூர்மையான பிளேடு நம்ம இணைச்சக்கூடாது கொண்டு விளையாடக்கூடாது எந்த பாப்பா மாதிரி இந்த எலக்ட்ரிக் இந்த பிளக்கில் கொண்டு எனைச்சிக்கூடா கண்டதையும் உள்ள சொருகக்கூடாது கரண்ட் என்ன செய்யும் பாஸ் ஆகிரும் இது மாதிரி காது மூக்கில் எனைச்சி கூட குச்சி வச்சு குத்தக்கூடாது அடுத்து வந்து ம படிக்கட்டில் ஏறும் ஏறிய வந்து எந்தக்கூடாது சைடில் இப்படி ஏறி இப்படி சறுக்கு வாங்கலாம் இருந்த மாதிரி நினைச்சக்கூடாது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது சரியாமா அடுத்து என்னது அடுத்து அடுப்பு வந்து விளையாடக்கூடாது அது மாதிரி இந்த நெருப்பு கூட எச்சுக்கூடாது விளையாட கையை வச்சுருவேன் தெரியணும்னு அப்புறம் இந்த கூட பொயிலாம் கூட கடிச்சா விஷமாயிடும் அதில் இந்த மாதிரி செயல்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது சரியா இப்போ இதில் பாதுகாப்பான செயலுக்கு ரைட் பண்ணோம் பாதுகாப்பு இல்லாத செயலுக்கு தப்பு பண்ணணும் இப்போ இல்லாமல் காதில் குதி வச்சு குத்தலாமா சரியா தப்பா இந்த பாப்பா என்ன செஞ்சிகிட்ருக்கா இருக்கா இது இந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மாக்கிட்டே வந்து விளையாடுறாங்க அதனால இது சரி இது வந்து இப்போ பூச்சை கொண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காப்போ இது என்னது தப்பு இப்போ வந்து அம்மாவுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் உட்காந்துருக்கா அந்த பக்கம் தான் என்ன உட்காந்து விளையாடக்கூடாது இது என்னது சரி சரி போடலாமா போட்டாச்சா அது மறுபேடு இங்கே என்ன செய்யணும் சரி ச தேன் எழுதணும் இதில் நம்ம எழுதிருக்குது இது என்ன கிட்டிருக்கு நாம் சந்தையில் காய்கறிகளையும் பழங்களையும் வாங்கலாம் அப்போ என்னது சரி நாம் தானியங்கி பணம் வழங்க எழுதுறது பணம் எடுக்கலாம் சரி ச கூர்மையான பொருட்களை கொண்டு விளையாடலாம் அப்போ இது என்னது தவறு மூக்கில மூக்கினூழ் எந்த பொருளையும் நுழைக்கக்கூடாது அப்போ இது என்னது சரி எழுதலாமா பார்த்து நீங்கள் எழுதுங்க அடுத்து சரியான செயலுக்கு நட்சத்திரத்தை பச்சை கலர் தவறான செயலுக்கு என்னென்ன நட்சத்திரம்னா சிவப்பு கலர் போடலாமா பாருங்க இது எல்லாமே சோப்பு கலர் தான் வரும் இதுக்கு சோப்பு கலர் கொடுங்க இதுக்கு சோப்பு கலர் இதுக்கு சோப்பு இது மட்டும்தான் எனது பச்சை கலர் எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு வந்து செஞ்சுருக்கா விளையாண்டுகிட்டு இருக்கேன் சரியா இதில் நீங்கள் எந்த பொருள் வச்சு விளையாடலாம் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் சரி போடணும் பந்து சுழாடலாம் கத்தி சுழா இல்லாமல் விளையாடக்கூடாது பலூன் சுழா இல்லாமல் விளையாடலாம் இந்த ம அருவமனை சுழா இல்லாமல் விளையாடக்கூடாது இதை ஸ்பூனு இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் விளையாட வேண்டாம் அந்த ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் என்னச்சுங்க ரைட் போடுங்க மற்றதுக்கு என்ன செஞ்சுருங்க தப்பு போட்டுருங்க சரியா அடுத்து உங்கள் வீட்டில் அருகில் இருக்க பக்கத்தில் உள்ள இடங்களை மட்டும் நீங்கள் பேர் எடுத்துருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குது இது இருக்கா அதாவது ஸ்கூல் இருக்கா சந்தை இருக்கா அடுத்த என்னது கா பேருந்து நிலையம் இருக்கா நிலையம் இருக்கா பேருந்து நிலையம் காவல்நிலையம் இது இருந்தால் நீங்கள் என்ன செய்வோம் ஏற்று எழுதுங்க உள்ள இடங்களின் பெயர்களை ஏற்று எழுதுங்க எதுலாமா போட்டுருக்கேன் எதையாச்சா பள்ளி சந்தை காவல் நிலையம் பேருந்து நிலையம் இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா சுற்றுப்புறத்தில் என்னென்ன இருக்குது நீங்கள் சொல்லிடலாம் யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பாதுகாப்பு முறை எப்படி அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லிடலாம் اوګے رېزېټس نو مرته ویډیو لا پخلاما